சன் டிவியில் ஒளிபரப்பான கேலடி கண்மணி சீரியல் மூலமாக பலருக்கும் பரிச்சயமானவர்தா திவ்யா தற்போது தன்னுடைய கணவர் தன்னை அடித்ததால் எப்போது வேணாமலும் கரு கலையலாம் என்று வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் திவ்யாவின் கணவர் அர்ணாவ் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் செல்லம்மா சீரியலின் கதாநாயகனாக நடித்து வருகிறார் இவர் சின்னத்திரை நடிகரான திவ்யா ஸ்ரீதர் சன் டிவியில் ஒளிபரப்பான மகராசி சீரியலின் மூலம் கதாநாயகியாக நடித்தவங்க தான் இந்த சீரியலிலும் இவருக்கு அதிகமான ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் இந்த சீரியலில் இவர் பாரதி கேரக்டரில் நடித்திருப்பார் இவருடைய சொந்த ஊர் பெங்களூர் தானம் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சொந்த ஊரில் படித்த இவர் மாடலிங்கில் அதிக ஆர்வமாக இருந்திருக்கிறார் அதன் காரணமாகவே காலேஜ் முடித்ததும் இவர் மாடலிங் பக்கம் திரும்பியிருக்கிறார் மாடலிங் பண்ணி கொண்டு இருக்கும்போது இவருக்கு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முதல் முதலில் இவர் கன்னட திரைப்படங்கள் தான் அறிமுகமாகியிருக்கிறார் கன்னட சீரியலில் பிசியாக நடித்து கொண்டிருக்கும் போதுதான் இவருக்கு சன் டிவியில் ஒளிபரப்பான கேளடி கண்மணி சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இது இரண்டாவது சீசனாக இருந்தாலும் இந்த சீசனில் இவர் மகாலட்சுமி என்னும் கேரக்டர் நடித்திருக்கிறார் ஆனால் திடீரென இந்த சீரியலில் இருந்து இவர் விலகியிருக்கிறார் விலகி இருந்தாலும் இந்த சீரியல் இவரோடு நடித்து நடித்திருந்த அர்ணாவுக்கு இவருக்கும் காதல் ஏற்பட்டு இருக்கிறது தங்களுடைய காதல் மூலமாக தங்களுடைய நடிப்பு எந்த எந்தவிதத்திலும் பாதித்துவிடக்கூடாது என்பதில் கருத்தாக இருந்த இவர்கள் இருவரும் தங்களுடைய காதலை மறைத்து வைத்திருக்கிறார்களாம் அதன் பிறகு திவ்யா தமிழ் கன்னடம் என பல சீரியல்கள் நடித்து கொண்டிருந்தாலும் தற்போது செவ்வந்தி என்னும் சீரியலில் நடித்து வருகிறார் அதுபோல அர்ணா விஜய் டிவியில் வரும் செல்லம்மா சீரியலின் கதாநாயகியாக நடித்து வருகிறார் இவர்கள் இருவரும் எளிமையான திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது திவ்யா கர்ப்பமாக இருக்கும் செய்தியை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலமாக ரசிகர்களுடன் பகிர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் திவ்யா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் சமீபத்தில் தான் எனக்கு அர்ணாவுக்கும் திருமணம் முடிந்திருந்தது அவர் செல்லம்மா சீரியலில் நடித்து வருகிறார் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் ஒன்றில் நாங்கள் நடித்தோம் அதன் பிறகு நாங்கள் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப் தான் வாழ்ந்து வந்தோம் என்று இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம் அதற்கு பைனான்ஸ் எல்லாமே நான் தான் செட்டில் பண்ணியிருந்தேன் அப்போ கல்யாண பரிசு சீரியல் முடிந்த பிறகு அர்ணாவுக்கு எந்த ஒரு சீரியலும் இல்லாமல் தான் இருந்தார் நான் தான் மகராசி சீரியல் மூலம் முடிச்சுக்கிட்டு இஎம் எல்லாம் கட்டியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அர்ணா அர்ணாவ் தனியாக லோன் வாங்கியிருந்தார் அதையும் நான் தான் கட்டியிருந்தேன் அவருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் நான் பார்த்து கொண்டிருந்தேன் வேலை இல்லை என்பதை அவர் ஃபீல் பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னை அடித்ததால் நான் கீழே விழுந்ததில் என்னுடைய வயிற்றுக்கு அடிபட்டு இருக்குது என்னுடைய காலில் அவர் மிதித்ததால் நான் மயங்கி விழுந்து விட்டேன் கொஞ்ச நேரம் கழித்து தான் நான் முழிச்சு பார்த்தேன் அப்போது அவர் அங்கே இல்லை என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல வயிறு வலி வந்துடுச்சு பிளி பில்டிங் ஆகி என்ற திவ்யா கதறி அழுத்த வீடியோ தற்போது ரசிகர்களால் பகிரப்பட்டு வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்